கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே புதுசாக ஒரு வைல்டு கார்டு என்ட்ரி மூலியமாக லாஸ்லியா வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாகியிருக்கு. ஆக்சுவலாக கடந்த வாரம் கமலஹாசன் அவர்கள் வரல, அவருக்கு பதிலாக சிம்பு அவர்கள் வந்துட்டு ஹோஸ்ட் பண்ண ஆரம்பித்தார் இல்லையா. கடந்த வாரம் வந்துட்டு சுரேஷ் தாத்தா மற்றும் கேபிஒய் சதீஷ் வந்துட்டு வைல்டு கார்டு என்ட்ரி மூலியமாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருந்தாங்க. இதுக்கு முன்னாடியே பிக் பாஸ் வீட்டிலிருந்து வனிதா அவர்கள் வாக் அவுட் ஆகி வெளியே போனாங்க அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். இதனால கடந்த வாரம் வந்துட்டு எவிக்சன் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிம்பு அவர்கள் அறிவிச்சிருந்தாரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ வைல்ட் கார்டு என்ட்ரி மூலியமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஆல்ரெடி ரெண்டு பேர் வந்திருக்கிற நிலமையில இப்போ லாஸ்லியா அவர்களும் வர்றாங்க அப்படின்றது கூடுதல் தகவலாக இருக்கு. ஆக்சுவலாக ஆள் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் ட்ரிபிள் எவிக்சன் இருந்தாலும் இருக்கும் அப்படின்ற மாதிரியான டாக்ஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. இப்படி இருக்கிற நிலமையில லாஸ்லியா அவர்கள் வந்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வராங்க அப்படின்னு சொன்னா இன்னும் ஆட்கள் வந்துட்டு அதிகரிப்பாங்க அப்படின்ற மாதிரியும் தெரிய வருது. ட்ரிபிள் எவிக்சன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது கண்டிப்பா தாரி பாலாஜி, ஸ்னேகன், அபிராமி இவங்க மூணு பேர் தான் கடைசி மூணு இடத்துல இருக்காங்க. அப்படி இவங்க மூணு பேர் வெளியேறி லாஸ்லியா அவர்கள் வந்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வராங்க அப்படின்னு சொன்னா இன்னும் சுவாரஸ்யம் அதிகமாகும் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வந்துட்டு இருக்குது. ஆக்சுவலாக வனிதா வெளியே போனது, அதே மாதிரி சுரேஷ் அவர்கள் எவிக்ட் ஆனது, இது ரெண்டுமே மக்களுக்கு வந்துட்டு சுவாரஸ்யத்தை குறைச்ச மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது, இன்னும் வரக்கூடிய நாட்களில் சுவாரஸ்யத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் சுரேஷ் தாத்தாவை மறுபடியும் உள்ளே கொண்டு வந்தாங்க. மேலும் இப்போ லாஸ்லியா அவர்களையும் கொண்டு வர்றது கண்டிப்பாக அவங்களுடைய ரசிகர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சீசன் த்ரீல லாஸ்லியா அவர்களுக்கு அபிராமி வந்துட்டு ரொம்பவே ஒரு துணையாக இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேருமே திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அப்படி லாஸ்லியா இப்போ வரும்பொழுது அபிராமி இருக்கிறதுனால அவங்களுக்குமே வந்துட்டு ஒரு பூஸ்ட் அப் கொடுத்த மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க இருக்கும்பொழுது கவினோட லவ் ஏற்பட்டு அது நிறையா சர்ச்சையான விஷயங்கள்லாம் பேசப்பட்டுச்சு. இப்பயும் அந்த மாதிரியான சர்ச்சைகளுக்குள்ள லாஸ்லியா வந்து சிக்குவாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. அதை தொடர்ந்து வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு சில படங்களையுமே நடித்தாங்க. முக்கியமாக கே எஸ் ரவிக்குமார் அவர்களோட சேர்ந்தும் நடிச்சிருக்காங்க. ஸோ சினிமாவில் கலக்கிட்டு வரக்கூடிய லாஸ்லியா அவர்கள் இந்த பிக் பாஸ்க்கு கொஞ்ச நாள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஹாட்ஸ்டார் மூலியமாக கேட்டதுமே அவங்க வந்துட்டு ஓகேன்னு சொல்லியிருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு. ஆக்சுவலாக இதை கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக இமாத் அவர்களுமே வந்துட்டு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, ஒரு லேடி கண்டஸ்டன்ட் வந்துட்டு வைல்ட் கார்டு என்ட்ரி மூலியமாக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யார் அப்படின்றது இன்னைக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ நீங்கள் லாஸ்லியா வராங்க அப்படின்னு சொன்னால் இவ்வளோ தூரம் வந்துட்டு சுவாரஸ்யமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? உங்களுடைய கருத்துக்கள், எதிர்பார்ப்புகள் இது எல்லாத்தையுமே எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிக் பாஸோடைய அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.